Chai with Chithra. அடுத்த சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் தமிழ் திரைப்பட நலபாக ஊழியர் சங்கத்தின் தலைவரும் அண்ணாச்சி என்று திரையுடனாரால் செல்லமாக அழைக்கப்படுபவருமான ஏ.எம். ராதாகிருஷ்ணன். கடந்த 35 ஆண்டுகளாக தமிழ் சினிமா உலகில் நலபாகத் துறையில் ஈடுபட்டுள்ள அண்ணாச்சியினுடைய சமையலை சாப்பிடாத திரைக்கலைஞர்களே இல்லை என்று சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடங்கி தமிழ் சினிமாவின் முன்னணி கலைஞர்கள் பலருக்கு உணவினை சமைத்து பரிமாறியுள்ள அண்ணாச்சி எந்தெந்த கலைஞர்களுக்கு எந்தெந்த உணவு பிடிக்கும் என்பதை பற்றியும் இந்த திரையுலகிலே தான் பெற்ற அனுபவங்களை பற்றியும் இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் வித் சித்ரா. ஸ்டார் ஹோட்டலில் பணியாற்றிட்டு இருந்த நீங்கள் எப்படி சினிமா உலகத்துக்குள்ளே வந்தீங்க? என் அண்ணன் சினிமாவில் இருந்ததுனால இந்த தொழில் நம்மளுக்கு கொஞ்சம் சரியாக வரும் தோணுச்சு. அந்த ஹோட்டல் ஃபீல்டை விட்டுட்டு நீங்கள் பணியாற்றிய முதல் படம் எது? முதல் படம் பார்த்தோம்னா சார், பார்த்திபன் சார் நடித்த புதிய பாதை முதல் படம். பலா இன்சார்ஜ் இல்லை? ஆமாம் சார், அருணாச்சலம் ஸ்டுடியோவில் தான் அதிகமாக. புதிய பாதை படத்துக்கு சாப்பாடு சப்ளை செய்த போது அதனுடைய வேலை என்னமா இருந்தது? அதில் புதிய பாதை ஆரம்பிக்கும் போது ஒரு வேளை மதிய சாப்பாடு ₹6. ₹6? ஆமாம் சார், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. உங்கள் முதல் படத்தில் ஒரு நாளைக்கு ₹20 எல்லாருக்கும் சாப்பாடு போட்டீங்க. இன்றைக்கி அதனுடைய ரேட்டு எவ்வளோ? ₹180 ₹190 தான் லோக்கலில் இந்த நிமிஷம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காலையில் டிஃபன் காமனாக இட்லி இருக்கும், பொங்கல் இருக்கும், வடை இருக்கும். சினிமா அப்படின்னாவே காலையில் இட்லி, பொங்கல், வடை, இது ஸ்டாண்டர்டாக எல்லாராலையும் பேசப்படுது. காரணம் சார், இட்லி அப்படின்றது ஒரு மந்தத்தன்மை இல்லாத ஒரு உணவு, ரொம்ப விரைவாக 2 மணி நேரத்துக்குள்ளே ஜீரணமாகக்கூடிய ஒரு உணவு. அதே மாதிரி பொங்கல் ரொம்ப சாப்பிட்டா தூங்கிடுவாங்க. நல்லா நீங்கள் இது வரைக்கும் சமையல் பண்ணி கொடுத்ததுலேயே மிக குறைவாக, அதாவது ஒரு 40 பேருக்கு மட்டும் சமைச்சு கொடுத்தது, அது மாதிரி எதாவது இருக்கா? நிறைய அனுபவம். நீங்கள் சொன்னது மாதிரி சின்ன படங்கள், நான் எந்த தயாரிப்பாளரையும் ஏற்கனவே பேர் சொல்லக்கூடாது, வேண்டாம், அது நாகரிகம் இல்லை. இன்றைக்கி 40 பேர் 45 பேர் தான்ப்பா. உங்கள் கரையிலேயே நீங்கள் மிக அதிகமாக சமைச்சு கொடுத்ததுன்னா எந்த கம்பெனி சொல்லலாம், எந்த படம்? மிகப்பெரிய லெவல்னாக்கா லிங்குசாமி சார் படங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஓ, அதே மாதிரி சுந்தரி சார் படங்கள் பார்த்தா. உங்கள் சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு உங்களை உடனடியாக கூப்பிட சொல்லி ரஜினி சொன்ன போது உங்கள் மனநிலை என்னவா இருந்தது? பிரபுதேவா முட்டை கூட சாப்பிட மாட்டாரா? பிரபுதேவா சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு பியூர் வெஜிடேரியன். சினிமா கம்பெனியில் அப்படி ஒரு வெஜிடேரியன், நான்வெஜ் சாப்பிட மாட்டார். தனுஷும் பிரபுதேவா மாதிரியே வெஜிடேரியன் தானே? தனுஷ் சாரை பார்த்தீங்கன்னா அவருக்கும் இதே மாதிரி தான். கறிமீனுன்னா அவருக்கு கிட்டத்திலே கொண்டு போகக்கூடாது. நடிகைகள் எந்த மாதிரியான உணவை விரும்புவாங்க? நடிகைகள்கிட்ட நாங்கள் நெருங்கி போய் கேட்குறதே இல்லை, அவங்க சொல்கிறத நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். மற்றபடி அவங்கள்ட்ட போய் நின்றுக்கிட்டு. தமன்னாவுக்கு சிக்கன் கருப்பாக இருக்கணுமா? சிக்கனை நல்ல கருப்பாக ரோஸ்ட் பண்ணி கொடுக்கணும்பாங்க. எப்போ பார்த்தாலும் பிளாக் பேப்பர் ரோஸ்ட் டெய்லி கொடுக்கணும் அவங்களுக்கு. அவங்க சிக்கனுக்கு ரொம்ப அவங்க. ராஜ்யம் படத்தில் பணியாற்றிய போது விஜயகாந்தோட பழைய அனுபவத்தை சொல்லுங்கள். விஜயகாந்த் மட்டன் பேப்பர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். ராஜ்யம் படம் நான் பண்ணேன், மனோஜ்குமார் சார் படத்துக்கு ராஜ்யம். ஆமாம் சார், மட்டன் விரும்பி சாப்பிடுவேன். நாட்டுக்கோழின்னா காலையில் ஒரு சூப்பு கேட்டு விட்டுருவான் ப்ரொடக்ஷனில். விஷாலோட பல படங்களில் பணியாற்றிருக்கீங்க. அவருடைய உணவு பழக்கத்தை பற்றியும் அவரோட ப்ரொடக்ஷனில் பணியாற்றியதை பற்றியும் சொல்லுங்கள். காலையில் அவருக்கு இந்த ஆப்பம், குழி பணியாரம், இதுகளை அவருக்கு கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். மதியத்தில் சினிமா படப்பிடிப்புகளில் கதாநாயகனுக்கு என்ன உணவு கொடுக்குறீங்களோ அதே உணவை தான் எல்லாருக்கும் கொடுப்பீங்களா, இல்லை இந்த உணவில் மாறுதல் இருக்குமா? ஒரு கறியோ மீனோ ஒன்று மட்டும் ஜென்ரலாக இருக்கும். பெரிய நட்சத்திரங்கள்லேருந்து கடைநிலை ஊழியர் வரைக்கும் அது இருக்கும். சாம்பார் ரசம் கூட்டு பொருள் சாதத்தில் வேறுபாடு கிடையாது, ஒரே அரிசி தான் எல்லாருக்கும். அப்படியா? ஆமாம். இந்த ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லி தனிப்பட்ட ஏன்னா நாங்கள் போடுறது நிறைய சாமான்லாம் வாங்கி போட்டு தடவை நிறைய மேக்கப் ஆனது கொட்டிட்டு வந்த அனுபவங்களும் உண்டு சில. அது என்ன பண்ண முடியும், திடீர்னு நைட்டு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழல் காலையில் டிஃபன் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. இதில் பொதுவாக பல தயாரிப்பாளருடைய கருத்து அதுவாக இருக்குது. முன்னாடி கேட்டரிங் அப்படின்றது நல்ல பாகம் உங்களால் கொடுக்க வேண்டி இருந்தது. இன்றைக்கி வெளியூரில் போகும்போது நிறைய ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டல்லே சர்வ் பண்ணுறேன்றாங்க, அது எடுத்துக்கலாமேன்னு. அதில் என்ன பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு உண்மையான ஒரு பிரச்சனை என்னென்னா சார், எங்களுக்கு இந்த தொழிலை விட்டால், உதாரணத்துக்கு சொன்னேன் 5 ஸ்டார் ஹோட்டலில் எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃபாக ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு இது பிடிச்சி வந்தேன், இனிமேல் நான் எங்கே போக முடியும்? சில நடிகர் நடிகைகள் எனக்கு இந்த உணவு தான் வேணும்னு கேட்டு உங்களால் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கா? நிறையா உண்டு. உதாரணத்துக்கு மலைப்பிரதேசத்தில் கீரை கிடைக்காது சார், ஊட்டி கொடைக்கானலில் கீரை கிடைக்காது, கீழே இருந்து தான் வரணும். கீரை வேணும்னு சில நேரங்களில் கேட்குறது அவங்களுடைய. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படங்களுக்கு பணியாற்றிருக்கீங்க. ஒரே ஒரு படம் தான் பண்ணேன், கொடி பறக்கிறது மட்டும் டைரக்டர் கூட பண்ணேன். போர்க்கு விரும்பி சாப்பிடுவார். கூப்பிட்டு ஏவிஎம் ஸ்டுடியோவில் மதியம் சாப்பிட்டுட்டு. நீங்கள் கடந்த ஒரு 30 வருடங்களுக்கு மேலாக இந்த சினிமா தொழில் இருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்த புதுசுக்கும் இப்போதைக்கும் உங்கள் தொழிலில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்கள் தொழிலில் எந்த மாற்றமுமே இல்லை, மாற்றம் ஒன்றே மாறாதுன்ற மாதிரி. எங்களுடைய அந்த இட்லி, அந்த பொங்கல், அந்த வடை, இதுதான் உண்மையான விஷயம். தமிழ் திரைப்பட நலபாக ஊழியர்கள் சங்க தலைவராக பல ஆண்டுகளாக நீங்கள் இருக்கீங்க, அந்த அனுபவம் எப்படி இருக்கு? இப்போ நான் என்ன பண்ணி என்னை விடுங்கடாப்பான்னு சொல்கிறேன். 17-18 வருஷம் ஆச்சு, நீ அடுத்த தலைமுறை நிர்வாகத்துக்கு வரட்டு, எனக்கு வயசு ஆகிடுச்சு, என்னால் முடியலை, அடுத்து வாங்க பண்ண போங்க அண்ணாச்சி நீங்களும் நானும் இல்லைப்பா, இந்த வருஷத்தோடு என்னை விட்டுங்க. இந்த சினிமா துறையில் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் அப்படின்னு எதை எதையெல்லாம் சொல்லலாம்? சில நேரங்களில் உணவு கொடுப்போம் வெளியூரில், நாங்கள் படுற கஷ்டத்தை வெளியில் சொல்லி மாளாது, சில நேரங்களில் பணமே இருக்காது, நாங்கள் எப்படியோ அங்கே வாங்கி இங்கே வாங்கி உள்ளூரில் இருக்கிற கடைக்காரங்கிட்ட கடன் வாங்கி சாப்பாடு போடுவோம். கிளம்பும்போது டைரக்டர் சங்கர் எந்த மாதிரியான உணவை விரும்பி சாப்பிடுவார்? உங்கள் வாரிசுகளும் இந்த துறையில் தான் இருக்காங்களா? என்னுடைய பெரிய பிள்ளை அவர் சிவில் இன்ஜினியருக்கு படிக்க வச்சான். அப்புறம் அதுக்கு பிறகு என்னுடைய தொழிலையே அவர் ரொம்ப நேசித்த ஒரே ஒரு காரணத்தினால. வெளிப்புற படப்பிடிப்பில் எந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டி வரும்? அண்ணாச்சி டேரக்டர் இட்லி எடுத்து ஒரு அடிச்சு மண்டை உடச்சி போச்சுருப்பாங்க, இட்லி எடுத்து அடித்து மண்டை உடஞ்சி ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டாங்க, டைரக்டர் உங்களை ஹாஸ்பிட்டல் நேராக வர சொன்னாருப்பாங்க. யோ என்னையே இட்லி அதான் கல் மாதிரி இருந்துச்சு, அவர் தூக்கி அடித்தாரு டக்குன்னு மண்டை உடஞ்சி. இப்படியெல்லாம் ஒரு இட்லிக்கே இந்த பிரச்சனை. நாங்கள் பாஸ்தாவையும் நூடுல்ஸையும் கொடுத்த எங்கள் நிலைமை என்ன ஆகும்?